வணக்கம். தமிழாரம் நிகழ்ச்சியில் எங்களோடு இன்று இணைந்திருக்கின்றார் வின்சென்ட் போல் அவர்கள். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு தமிழாரம் நிகழ்ச்சி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று நாம் பேச இருக்கின்ற விடயம், இன்றைய சூழலில் இலங்கை அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு பல செய்திகள் தினமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய செய்திகள் தொடர்பாக ஒரு பார்வை. முதலில் தேர்தல் அண்மிக்கின்ற இந்த பொழுதில் ஜனாதிபதி எடுத்துக்கின்ற முயற்சிகளுக்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்கிறது, வருகின்ற தேர்தலுக்கு மக்கள் எவ்வாறு வாக்களிக்கப் போகின்றார்கள் என்பதை பற்றி ஒரு உங்களுடைய பார்வையில் ஒரு விளக்கத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே. புதிய ஜனாதிபதி எடுக்கின்ற முயற்சிகள், அனுரகுமார் எடுக்கின்ற முயற்சிகள் தடாலடியாக இருக்கின்றன, அல்லது மக்கள் விரும்பும் வகையில் இருக்கின்றன, அல்லது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருக்கின்றன. அவை சில நல்ல விளைவுகளையும் கொடுத்துருக்கின்றன. அதனால் மக்களை அதன் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். ஒரு மாதம்தான் ஆகிறது. நாங்கள் இப்படியே புகழ்ந்து சொல்லி கொண்டிருந்தால் எதிர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்களை திசை திருப்பும் செயலை செய்து ஒரு ஜனநாயக கடமையை தவறாக செய்த நிலைக்கு வந்து விடுவோம். ஆக ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும். ஜனாதிபதி இப்போது பொறுப்பேற்றிருக்கும் புதிய ஜனாதிபதி அனுரா செய்யும் செயல்கள் நாட்டுக்கு நல்லது தான், நாட்டுக்கு நல்லது. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் தமிழர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது இன்னொரு விடயம். ஆனால் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வேறொரு வகையில் சொன்னால், இலங்கை முழுவதும் எப்படி வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதற்கு முன்னோட்டம் சொல்லலாம். அப்படி சொன்னாலுமே அனுரா பெரும்பான்மையை எடுக்கப் போவதில்லை. இதை நான் சற்று முன்னன் வேறொரு வானொலியை சொன்னேன், இதை இப்போது சொல்கிறேன். இதற்கிடையில் ஒரு சின்ன ஒரு கட்டுரையை பார்க்க வேண்டியிருந்தது. ஜெகன் பரோரா என்ற ஒரு சிங்கள அறிஞர், அவரே சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதியின் சார்புடைய என்பிபி அல்லது ஜேவிபி பின்னணியுடைய என்பிபி அணி அறுதி பெரும்பான்மையை வெல்லுவது சாத்தியமில்லை என்று. அறுதி பெரும்பான்மையை வெல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை. இப்போ வடக்கு கிழக்கு மக்கள் மிக ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் காலங்காலமாக தமிழர்கள், தமிழ் தேசியம், தமிழ் அரசு கட்சி, தமிழ் என்று தமிழ் காங்கிரஸ் கட்சி என்று அந்த இரண்டு கட்சிகளுக்கு ஊடாகத்தான் பயணித்தவர்கள். இன்று தமிழர்களுடைய கட்சிகள் என்ற பெயர்களை விட கட்சிகளின் குழுக்களாக பிரிந்து பிரிந்து பல நூறு பிரிவாக இருக்கிறார்கள். இந்த பிரிவு மக்களை குழப்ப நிலையில் வைத்திருக்கிறது. குழப்ப நிலையில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தமிழ் மக்களின் வாக்குகள் பிரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பிரிக்கப்படுகின்ற பொழுது பாதிப்பு யாருக்கு வரப்போகிறது? பாதிப்பு தமிழ் மக்களுக்கு தான். தமிழ் மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு அந்த குரல் தமிழர்களுடைய சார்பாக பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒன்றாக ஒழிப்பதற்கு அல்லது ஒருமித்து ஒழிப்பதற்கு ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்த தேர்தல் தடையாக இருக்கலாம். ஆனால் வரலாற்றில் நாங்கள் சற்று முன்பு போய் பார்த்தால் எங்களுக்கு ஒரு காலத்தில் எத்தனையோ போராளி குழுக்கள், எத்தனையோ இயக்கங்கள் இருந்தன. 33-34 இயக்கங்களுடைய நோட்டீஸ்களை, துண்டறிக்கைகளை சேர்த்து வச்சிருந்த இளமை காலம் எனக்கு. அந்த இயக்கங்கள் எல்லாம் இப்போது எங்கே போய்விட்டன? அதிலே இருந்து பிரிந்த இயக்கங்கள்லாம் திரும்பவும் அதே போல தனித்தனி குழுக்களாக தேர்தலில் நிற்கின்றன. இந்த துயர சம்பவம் இயக்க காலங்கள் 80களின் துவக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒருமித்து தமிழர்களுக்காக செல்ல வேண்டும் என்ற அந்த பொது நல நோக்கு இன்றி செயல்படுபவர்கள் அன்றும் இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்திலிருந்தே, போராட்டம் துவங்கிய காலத்திலிருந்தே யார் நின்று பிடித்தார்களோ, மக்களோடு யார் நின்று பிடித்தார்களோ அவர்கள் தான் கடைசி வரையும் நின்று பிடித்தார்கள், இன்றும் இயங்குகிறார்கள். இதே போல தான் நாங்கள் இன்றைய தேர்தலையும் அணுக வேண்டும். இன்றைய தேர்தலில் தொடர்ந்தும் இயங்கி வருகின்ற தமிழர்களுக்கு தேவையான, தமிழர்களுக்கென்றே இயங்கக்கூடிய பெரிய கட்சிகளை நோக்கித்தான் வாக்களிப்பு சிந்தனையை தமிழ் மக்கள் முன்வைக்க வேண்டும். நிச்சயமாக தமிழ் மக்கள் அந்த நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்காக போராடிய அல்லது தமிழ் மக்களுடைய தேசியம் இறைமையை பேசுகின்ற அரசியல்வாதிகளுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய கருத்து வரவேற்கத்தக்கிறது. ஒரே ஒரு கேள்விதான், இந்த அரசியல் கட்சிகளைத்தான் இப்பொழுது காலங்காலமாக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களூடாக எங்கள் மக்கள் பெற்ற நன்மைகள் அல்லது வசதிகள் என்ன என்பது யாருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் இந்த தமிழ் தங்களுடைய அந்த எம்பி பதவியையோ அல்லது நாடாளுமன்ற இருக்கைகள் பெற்ற பின்பும் அல்லது சிலர் அமைச்சு பதவி பெற்ற பின்பும் கூட தமிழ் மக்களுக்கு எதை நன்மையாக செய்ததாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது கேட்கின்ற செய்திகள் அனைத்தும் மாறுபட்ட செய்திகளாகவே இருக்கிறது. இந்த செய்திகளை வைத்தோடு எப்படி இவர்களை நம்பி மக்கள் வாக்களிப்பது அவர்களுக்கு? இப்போ 1947 அளவிலே நான் ஆண்டு சரியாக சொன்னால் தந்தை செல்வா
பதவியை திறந்து போட்டு வருகிறார். திரும்ப அதற்கு பிறகு கட்சி கட்டப்படுகிறது. பிறகு அதே போல் 77 அவர் வந்து திரும்ப பதவியை 77 வந்து அமைந்த இடைத்தேர்தல் காங்கிரஸ் தொண்டரில் அதன் பின்னான வெற்றியை காட்டுகிறது. ஆக இப்படி பதவியை விட்டு வந்து வரலாற்றில் எதிர்ப்புணர்வை காட்டிய காலங்கள் உண்டு. அதே போன்றது அல்ல இப்போது இருக்கும் நிலைமை. இப்போது என்னென்னால் அந்த அது அந்த பதவி துறப்பு வழியாக ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு அந்த நேர்த்திய ஊடகங்கள் வழியாக அவர்கள் சொல்ல நினைத்தார்கள். இப்போது அப்படியல்ல. இப்போது ஒவ்வொரு செய்தியும் வெளியே வருகின்றது. ரெண்டாவது, பாராளுமன்றத்துக்கு சென்ற எங்களுடைய தமிழ் உறுப்பினர்கள் எதையும் தங்கள் கையிலிருந்து செய்ய முடியாது. இலங்கை அரசு என்ற ஒரு பாரிய அரசில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறவருடைய நிதியை, பாராளுமன்றத்துக்கான நிதியை செயல்படுத்துவதில், அதை பங்கீடு செய்வதில், அதை தேவையான திசைகளுக்கு திசையில் திருப்பதில் மட்டும்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அந்த நேரத்தில் எம்பி அவர்கள் செயல்பட முடியும், செயல்பட்டிருக்க முடியும். ஆக மக்களுக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. காலத்துக்கு காலம் ரணில் அரசு, இப்போது அதுக்கு முதல் அனுரா அரசு, ராஜபக்சே அரசு, கோத்தபாய அரசுகள் எல்லாம் இருந்த நேரத்தில் எவ்வளவு நிதியை தமிழ் பகுதிக்கு ஒதுக்கினார்கள், அதை எவ்வளவுத்துக்கு ஒதுக்கிய நிதிகளை கொடுத்தார்கள், அதை எவ்வளவுத்துக்கு எங்களுடைய பாராளுமன்ற அரசியல் உறுப்பினர்கள் பங்கிட்டார்கள் என்ற வகையிலே தான் அதை பார்க்க வேண்டும். ஆக மொத்தமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் புறந்தள்ள முடியாது, அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்ன, அவர்களுடைய கையில் எதுவும் இல்லை. அடுத்தது, அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் மாகாண சபை, பிரதேச சபை எல்லாம் வந்திருக்கிறது. ஆக அந்த செயல்பாடுகள் எக்ஸிக்யூட் பண்ணப்படுது, நிறைவேற்றப்படுவது அந்த சபைகளூடாக இருக்கின்றன. இவர்களுடைய தலையீடு அதிலே இல்லை. அரசியல் சார்ந்த பாராளுமன்றத்தில் கொள்கை சார்ந்த நிலைப்பாடுகளில் தான்தோன்றித்தனமாக மத்திய அல்லது சிங்கள அரசுகள் முடிவெடுக்காமல் தடுப்பதிலே தான் அரசியல்வாதிகள், எங்களுடைய பாராளுமன்ற அரசியல்வாதிகளுடைய வேலை இருந்தது. அதிலே அவர்கள் சரியாக செயல்பட்டார்கள் என்று தான் இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான், செய்ததாக பார்க்கிறோம். ஆனால் என்ன செய்தார்கள் என்று, ஒரு முறை எங்களுடைய ஒதுக்கப்பட்ட பணத்தை திருப்பியே இலங்கை அரசாங்கம் பயன்படுத்தாமல் அனுப்பியதாகவும் ஒரு செய்தி. அது வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன், அது வடமாகாண அரசுக்கு அனுப்பப்பட்ட நிதியை அவர் செயல்படுத்தாமல் அனுப்பினார் என்ற குற்றச்சாட்டு உண்டு. அவர் ஒரு புதிய அரசியல்வாதி, புதிய அரசு சார் நிர்வாகத்துக்கும் புதியவர். அவரை கொண்டு வந்து போட்டதே தப்பு. அதன் பிறகு அவர் அந்த உரிய நிதியை ஒவ்வொரு ஆண்டுகள் பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட பட்ஜெட் கால தொடர்கள் அதை பயன்படுத்தி முடிக்க ஒன்றும் இல்லாவிட்டால் அது திரைசரிக்க திரும்பி போய்விடும் என்ற வகையிலே அது நடந்தது. அதை கூட சில பேர் சப்பை கட்டுகிறார்கள், அவருக்கு நிதி வாக்களிக்கப்பட்டது, ஆனால் அது வர முன்னமே ஆண்டு முடிந்து விட்டது, அதனால் அது திரும்பி போனதாக கணக்கு காட்டப்படுகிறது. ஆதரவாளர்கள் ஒன்றை கேட்கலாம், எதிர்ப்பாளர்கள் ஒன்று கதைக்கலாம், ஆனால் அது வடமாகாணம் தொடர்பானது, அது பாராளுமன்ற நிதி தொடர்பானது அல்ல. இதைவிட இப்பொழுது வரப்போகின்ற தேர்தலில் மக்கள் தமிழர்களுக்கு வாக்களித்து தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் இப்பொழுது வந்திருக்கின்ற மக்கள் தேசிய கட்சி சக்தியான அந்த கட்சி வெற்றி பெறுகின்ற பொழுது வடக்கு கிழக்குக்கு கொடுக்க வேண்டிய தீர்வு எதுவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் அவர்களுடைய கருத்துக்கள் ஒன்றுக்கு ஒன்று முரணானதாக பார்க்கப்படுகிறது. பல அரசியல்வாதிகள், விமர்சகர்கள் அதை பற்றி பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி கூற முடியுமா? ஒரு மாதம் முதல் அனுரா வென்று வந்தபோது மகிழ்ச்சி வெளியிட்டேன். என்றால் புதிய அணுகுமுறை இருக்கிறது, ஒரு புதிய மாற்றம் நாட்டுக்கு வந்திருக்கிறது என்று போய் பார்க்கணும். ஆனால் இப்போது அவர்களுடைய குரல் லேசாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லது பூனைக்குட்டி வெளியே வந்தது போல, அல்லது பசுத்தோல் போத்திய புலி போல, என்பிபி என்பது ஜேவிபி தான் என்பது போல அவர்களுடைய கட்சி செயலாளர்கள், உறுப்பினர்கள், பதவி ஜேவிபி கட்சியின் உயர் பதவி வைப்பவர்கள் செய்திகள் வெளியிடவும் பரப்புரை செய்யவும் ஆரம்பித்து விட்டார்கள். ஆக என்பிபி என்பது சர்வசமனாக ஜேவிபி என்றே முடிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த நிலை, கடந்த காலத்தில் தமிழர்கள் மீதான அணுகுமுறை ஜேவிபி கடும் போக்குடன் தான் அணுகினது, இனவாத போக்குடன் தான் அணுகியது. ஆகவே அவர்கள் என்ன செய்வ போகிறார்கள் என்பதை விடவும் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் கொடுத்து அவர்கள் தான் தோன்றித்தனமாக அல்லது எதேச்சாதிகாரமாக அல்லது சர்வாதிகாரத்தனமாக நடப்பதற்கு தமிழர்கள் உதவி செய்யக்கூடாது. மிக எச்சரிக்கையாக இந்த தடவை அனைத்து தமிழர்களும் தமிழ் கட்சிகளுக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும். அதுவும் யார் வெல்லும் வாய்ப்பு இருக்கிறதோ, வீடு சைக்கிள் போன்ற கட்சிகளுக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பது சரி, இப்படி அவர்கள் வாக்களித்து இவர்கள் போய் ஒரு இருக்கின்ற தங்களுடைய இருக்கைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அங்கே பேச போகிறார்கள். இவர்கள் பேசுவதனால் கிடைக்கக்கூடிய பலன் ஏதும் இருக்கிறதா? இதுவரையில் இவர்கள் பல தடவை அங்கே பேசியிருக்கிறார்கள், பல தடவை தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் சிங்கள அரசோ
அல்லது அந்த அமைச்சு அந்த அமைப்போ எதிவரையில் தமிழ் மக்களுக்கான சரியான ஒரு தீர்வை வழங்குவதற்கு முன்வரவில்லை. இந்த மாபெரும் போரின் பின்பு கூட அதை பற்றி கூற வேண்டும். அந்த அதான் அந்த இடத்திலே இப்போது வருகின்ற அரசு ஒரு புதிய அணுகுமுறையுடன் தங்களுடைய மொத்தமாக நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயிருந்தால் தமிழர்களும் ஒன்றுபட்டு இன்க்ளூசிவாக அனைவரும் ஒன்றுபட்ட வகையில் செயல்பட வேண்டும் என்ற முடிவை சரியானபடி எடுக்குமாயிருந்தால் அவர்கள் தமிழர்களை மிகவும் கம்ஃபர்டபுள் சோனுக்கள் நல்ல வகையிலே ஒரு இந்த நாட்டிலே இருப்பதற்கு நான் மகிழ்கிறேன் என்ற வகையிலே இருந்து கொண்டு இருப்பதற்கு உரிய வகையிலே சட்ட திருத்தங்களை கொண்டு வர முயற்சிப்பார்கள் என்று நம்புகிறேன். எடுத்துக்காட்டாக கனடாவை பார்க்க வேண்டும். கனடாவில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு பேசும் மக்கள் கீவே மாகாணத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பிரெஞ்சு மக்களாக அனுபவிப்பதற்கு. இதே தான் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களுக்கு. தாங்கள் தமிழர்களாக தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய அரசியலை தங்களுடைய ஆட்சி முறையை செய்வதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. கூடவே அவ்வப்போது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை நாங்கள் தனியாக பிரிந்து போகலாமா என்ற சுயநிர்ணய உரிமைக்காக வாக்களிப்பை செய்வதற்கு கூட பிரெஞ்சு மக்களுக்கு கியூபெக் மாகாணத்திலே கனடாவிலே உரிமை இருக்கிறது. அண்மையிலே மோல்டோவா நாடு இப்போ 3 நாளைக்கு முதல் வாக்கெடுப்பு செய்தது நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணையலாமான்று. நீங்கள் கூறியதை வைத்துக்கொண்டு இந்த முதன்மையான கட்சிகளுக்கு வாக்களிக்க வேணும், அது தமிழர்களுடைய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேணும் என்றால் வரலாற்று ரீதியாக தமிழரசு கட்சி தான் முதன்மையான கட்சியாக பார்க்கப்படும். அதிலே கட்சிக்குள் இருக்கின்ற தலைமைத்துவங்கள் ஸ்ரீதரன் சிவஞானம் சுமந்திரன் இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற போட்டியை வைத்து பார்க்கின்ற பொழுது மக்கள் ஒரு அதிருப்தியான நிலையில் இருக்கிறார்கள். சுமந்திரனை எடுத்து விட வேண்டும், அவருக்கே அவரை விலக்கி விட வேண்டும் என்று மக்கள் கணிப்பிருப்பது போல் இருக்குது. அதை போன்றே ஸ்ரீதரன் மீதும் சிலர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இதில் இருவரில் யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும், எதற்காக முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி என்னிடம் இருக்கிறது என்னவென்றால், சுமந்திரனை எடுக்க வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு என்ன குற்றம் அவர் செய்திருக்கிறார் என்பதை சற்று பேசலாம் நினைக்கிறேன். அதில் முதலாவது தமிழர் வரலாறுலேயே முதலில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கனடிய தமிழ் காங்கிரஸ், அதாவது சைக்கிள் கட்சியோட அதாவது தமிழ் தேசிய முன்னணியோட முன்னோடி கட்சி, அவங்களுடைய தாத்தாவோட கட்சி, ரைட், ஜிஜி பொன்னம்பலத்தோட. அதுக்கு பிறகுதான் தந்தை செல்வா வெளியே வந்து அவர் அந்த பிரஜா உரிமை சட்டத்தில் ஒத்து போகிறானுக்காக வெளியே வந்து அவர் தனியாக தமிழரசு கட்சியை உருவாக்குகிறார். அது ஒரு உண்மை. அடுத்தது வந்து இந்த ஸ்ரீதரன் சுமந்திரன் சண்டையை நீங்கள் அவர்கள் உண்மையிலே சண்டை பிடித்து கொள்ளவில்லை. அவர்கள் அரசியல்வாதிகள், அறிவுடையவர்கள், அவர்களுடைய தொண்டர் அடிப்படைகள் சண்டை பிடிக்கிறார்கள். இதுதான் அடிப்படை. இதில் அப்போது வேறு இடத்துல சொன்னது போல் இங்கே சொல்ல வேணும் என்ன சொன்னால், இப்போது தமிழரசு கட்சி மொத்தமாக வடபகுதியிலே உரிய வாக்குகள் பெறவில்லை, ஒரு ஆசனம் இருக்கை கூட பெறவில்லை என்றாலும் கூட தேசிய பட்டியலில் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் பாராளுமன்றம் செல்லத்தான் போகிறார்கள். ஆக தொண்டர் அடிப்படைகளே தயவுசெய்து நீங்கள் வாயை மூடிக்கொண்டு அரசியலை அவதானிங்கள், படியுங்கள், எழுந்தவார். நான் நீங்கள் கேட்குற கேள்வியைத்தான் நானும் கேட்குறேன். சுமந்திரன் என்ன தப்பு செய்தார்? துரோகி, சரி, சுத்தமாத்து. என்ன சுத்தமாத்து அந்த ஆட்சி? எனக்கு சிரிப்பாக இருக்குது. நான் ஒரு நான் தான் முதலே சொன்னேன், ஒரு கட்சிக்கும் ஆதரவாக வாக்கு போடத்தவில்லை, தமிழருக்கு ஆதரவாக வாக்கு போடுங்கன்றது என்னுடைய கோட்பாடு. இதில் ஒரு கூடுதலாக சுமந்திரனை பற்றின குற்றச்சாட்டுகளை தான் அதிகம் கூட. என்ன குற்றச்சாட்டு? அவர் இந்த ஒரு தேசிய நாடு இலங்கைக்குள்ளே தீர்வு காண வேண்டும், ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்ற பொழுது போர்க்குற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் உலக விசாரணையை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற சில பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். இல்லை, அது என்னன்னு சொன்னால், அவர் வந்து சொல்லி கொண்டு வருவது சட்டத்தின் பிரகாரம் மிக சரியானது, உணர்வுகளின் பிரகாரம் உசுப்பேற்றுவதற்கு பேசுவது வேறு. ஒரு அறிவார்ந்தவன் உலக நடைமுறையில் என்ன நடக்குமோ அதை பேசுவார். ஆனால் பாராளுமன்றத்தில் சுமந்திரன் எத்தனையோ தடவை ஜீனோசைடு என்று ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறார். இந்த ஜீனோசைடு செய்த இந்த படுகொலை அரசுகள் என்று பேசியிருக்கிறார். அதை யாரும் பார்க்கறதில்லை. அது பாராளுமன்றத்திலே பேசலாம். ஒரு சட்டவாளர்கள் நிரம்பிய வெளிநாட்டு அமைப்பிலே அறிவுடையத்தனமாக பேச வேண்டும். தெருத்தனமாக பேச முடியாது. அது புரிந்து கொள்ளாமல் தங்களுக்கு வசதியாக ஒருவர் பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பகடைக்காய்களை தான் அரசியல் கட்சிகளுக்கு தலைவராக வைக்க வேண்டும். சுமந்திரன் வெளியே போ, ஸ்ரீதரன் வெளியே போ என்று சொல்ல முடியாது. அது மிகவும் தவறு. தமிழர்களுடைய அரசியலே இப்படித்தான் இருக்கிறது. தமிழர்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு கட்சியில் இடம் கிடைக்கவில்லை, என்னை கட்சியில் கூப்பிட்டு பேசவில்லை, என்னுடன் ஃபோன் தொடர்பிலே இல்லை, இப்படி பல காரணங்களுக்காக உடைந்து போய் தனித்தனி துண்டு கட்சிகள் உருவாகியிருக்கிறதா இல்லையா? இலங்கையில் 396 பேர் 6 இருக்கைகளுக்காக போட்டியிடுறோமா இல்லையா? இது யாருடைய தவறு? நாங்கள் எத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாலே பார்க்குறோம்?
சரி, அப்படி சுமந்திரனுடைய பிரச்சனைகள் ஸ்ரீதரனுடைய பிரச்சனை விட்டாலும் அடுத்து எங்களுடைய தமிழ் மக்கள் நிச்சயமாக தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இதே நேரம் தமிழ் இளைஞர்கள் மத்தியிலே இந்த ஜனாதிபதியினுடைய கட்சி ஏவிபி என்று சொல்லலாம், அல்லது மக்கள் தேசிய சக்தி என்று சொல்லலாம், இந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு அறை ஒன்று உருவாகி இருக்கிறது. அவரை ஒரு நாயகனாக கதாநாயகனாக பார்க்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் மட்டும் அவருக்கு வாக்களித்தால் தமிழர்களுடைய அரசியல் நிலை எப்படி இருக்க போகிறது? இதுதான், இளைஞர்கள் எப்போதுமே கவர்ச்சிக்கு பின்னால் செய்வார்கள். இளைஞர்கள் என்றால் யுவதிகளும் ஆண்களும், அது இயல்பு. அவர்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டியது எங்களுடைய தேவை. ஆனால் அதே நேரம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள், பார்த்துருப்பீர்கள். அவர்களும் இளைஞர்கள் தான், 22, 23, 24 வயசுடையவர்கள். அவர்கள் மிகப்பொறுப்பாக தமிழ் தேசிய அரசியலில் இக்கட்டான நிலையில் இருக்கிறோம், நாங்கள் தமிழ் கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்றது போல 4 மாணவர்கள் பேசியிருந்தார்கள். ஆக அவர்களும் இளைஞர்கள் தான். அவர்கள் இந்த கருத்து பரப்புரையை அனைவரிடமும் செய்யத்தான் போகிறார்கள். நாங்கள் வந்து இன்றைக்கு அனுரா வந்து 1 மாதம் இப்படித்தான், நான் குடும்ப வாழ்க்கை நடத்துவேன், ஒரு அரசாங்கம் வருகிறது, நல்ல அரசு ஆட்சி நடத்துகிறன்றக்காக தலைமாறி போக முடியாது. இதைத்தான் எங்களுக்கு பழமொழியிலே சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள், அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே. புதுசாக வந்த அரசன் இப்போது நல்லா இருக்கிறார், அது புதுச்சுலகு நல்லா புடைக்கும் என்று சொன்னாலும் சரி, புது விளக்குமாறு நல்லா கூட்டும் என்று சொன்னாலும் சரி, கடைசியில் கொஞ்ச நாளில் நீங்கள் ஆளை பிச்சை வேண்டாம் நாயப்பிடி என்று சொல்லிக்கொண்டு அவரை விட்டு ஓட வேண்டிய நிலைமையும் வரலாம். அவங்களுக்கு அவரை பற்றி தெரியாது. இதோடு இந்த சூழலில் இலங்கை அரசியலுக்குள் மதத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதை வளமையாக பார்த்திருக்கிறோம். மத ஆதிக்கத்தின் காரணமாக அவர் மதத்துக்கு எதிரான ஒரு போக்கை காட்டுவதாக இருந்தாலும் அவர் மதத்தை மதிக்கின்றவராகத்தான் இருக்கிறார். இப்படி பார்க்கும்பொழுது பௌத்த சாசனம் அல்லது பௌத்த அமைப்புகள் இவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா? இது எல்லா நாடுகளிலும் மதங்கள் அரசியலில் தலையிடுவதில்லை, ஆனால் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலே இது இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பௌத்த சாசன அமைப்புகள் அந்த தலையிட செய்யாது என்று நாங்கள் நம்ப முடியாது. கடந்த காலங்களில் அனைத்து அரசுகளும் அதுக்கு அடிபணிந்து போயிருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய இந்த ஒப்பந்தங்கள் முழுவதும் கிழித்தறியப்பட்டது. முழுவதும் ஆட்சிக்கு வரும்போது இவர்கள் எல்லாம் நல்லா சொல்லுவார்கள், எதையும் செயல்படுத்த வரும்போது அங்கிருந்து தடை வரும். அந்த நிலைமை நடக்கத்தான் போகிறது, அல்லது நடக்காமல் இருக்க இவர்கள் என்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எடுக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்படியானால் அப்படி இப்படி இந்த ஒரு நிலையிலே பார்த்தால் இலங்கை முழுவதற்கும் வந்த உடனே அந்த தேசியம் அல்லது இனம் சார்ந்த பெயர்களுடைய இனிமேல் இலங்கையில் கட்சி வைக்க முடியாது என்று சொன்னவர்கள், இப்படியான தடாலடி அறிவிப்பை வெளியிட்ட அனுராவின் அரசு மதம் சார்ந்த அறிவிப்பு ஒன்று கூட வெளியிடவில்லை. அனைவரும் சமத்துவம், எந்த மதம் சார்ந்தம், எந்த சிறப்புரிமையும் சொல்லப்படாது, கொடுக்கப்படாது என்றது போல சொல்லவில்லை. இப்பவும் குருந்தூர் மலையிலே போய் அதற்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களிலே போய் என்ன சொல்கிறது, என்ன அகழ்வாய்வுன்னு ஆட்களுடைய கல்லை நட்டு போட்டு அந்த இடம் எனக்கு சொந்தம் என்று பௌத்தவிக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார். இது அனுரா வந்த புறா தான் நடந்தது. அவரை தூக்கி வெளியில் போட்டு அந்த இடத்தை விடுவித்து கொடுப்பதற்கு அனுரா அரசு தரா இல்லை. வேணுமென்றால் அதிலே விசாரணை நடத்தும் நிலையில தான் இருப்பார்கள். இதையெல்லாம் இளைஞர்கள் எப்படி புரிவார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக இந்த இளைஞர்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் போய் சேர வேண்டும். அவர்கள் கண்மூடித்தனமாக அனுராவுக்கு பின்னால் போ ஜாலரா அடித்துக் கொண்டு போக முடியாது. புதுதாக வந்து ரோட்டில் நிற்கும் கோமாளி பார்ப்பதுக்கு நல்லா தான் இருக்கும். அதே நேரம் புதிதாக உங்களுக்கு தெரியும், மிகவும் இந்த ஊடகங்களில் கதாநாயகனாக பார்க்கப்பட்ட அர்ச்சுனா, மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம், தான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன், எனக்கு பாராளுமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று மிக பெரிதாக பேசப்படுறது. அவருக்கும் பின்னாலும் ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது அவருக்குரிய வெற்றி வாய்ப்புகள் இருக்குமா, அல்லது ஒரு விதமான ஒரு நீங்கள் கூறியது போல தேசிய பட்டியல் என்று அதுக்காக கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? சரி, நல்ல தமிழறிஞர்கள் அந்தாதி என்றால் என்னன்னு சொல்லுங்க. அந்தாதி என்றால் முதல் சொல்லுங்க, முதலாவது ஆதி முற்பட்டது. அந்த அதாவது ஒரு பாட்டில் முதல் முடியும் அடியில் சொல்லிருந்து அடுத்த பாடல் துவங்குவது போல. நான் வந்து கோமாளி என்று முடிக்கிறேன், நீங்கள் அர்ச்சனாவை பற்றி பேசுகிறேன். இது அந்தாதி வகையில் சேருமா? சேரும். நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது அவரை ஆதரிப்பவர்கள் ஆதரித்து விடுங்கள், அது ஒரு குறுகிய பகுதிக்குரிய செயல்பாடு. அது சாவச்சேரியில் நடந்த அவர் பதவிக்கு வந்த மருத்துவமனையோடு அங்கே நடந்த மருத்துவமனையின் முறையற்ற செயல்களோடு இவர் காட்டிய எதிர்ப்பு குரல்கள் தொடர்புடையது. ஆனால் அதிலே அவர் தொடர்ந்து தீர்க்கமாக நடந்து கொள்ளவில்லை. அரசியல் ரீதியாக அவரை
தூக்கி வைப்பது என்பது அந்த பகுதி மக்களுக்கு வேணுமானால் தேவை இருக்கலாம். இது பொதுவாக நடக்கிறது. ஒரு பகுதியிலே ஒருவர் மிகவும் பிரபலமாக இருந்தால் அவர் தொடர்ந்து அந்த பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராகவோ ஊர் தலைவராகவோ வந்து கொண்டிருப்பார். அவர் வந்துவிட்டு போட்டோம். ஆனால் அவர் தமிழ் மக்களுக்கு பாராளுமன்றத்திலே ஓங்கிய குரலை ஒலிப்பதற்குரிய தகுதியான நபர் இல்லை என்றது என்னுடைய கருத்து. அதே நேரம் அவருடைய சாவேச்சேரி பகுதியிலே அருந்தபாலன் என்று இந்த தமிழர் கட்சியோட முதல் அங்கே விக்கனேஸ்வரன் தரப்பிலே இருந்து போட்டு புறந்தள்ளப்பட்டவரும் நிற்கிறார். அவருக்கும் அவர் முன்னாள் ரிவோ கல்லூரியின் அதிபராக இருக்க வேண்டும். அவர் மிகவும் பலம் வாய்ந்தவர். அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பார் என்பதும் தெரியவில்லை. அல்லது இந்த பிரிந்து போன சில்லறை கட்சிகள் அர்ஜுனாவோடு சேர்ந்து அங்கே இருந்தார்கள் என்றால் அவருக்கு கணிசமான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் ஒரு ஒரு இருக்கையை பெறுவதற்கு வாய்ப்பு வாக்குகள் தமிழ்நாடு தமிழ் பகுதிகள் முழுவதும் அவருக்கு கிடைக்குமா என்பது ஐயம். ஆக இத்துடன் நாங்கள் இன்றைய இந்த இலங்கை பற்றிய செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து நிகழ்ச்சியில் பங்கு பற்றியமைக்கு நன்றி. நன்றி கொள்வோம். நன்றி, வணக்கம்.